வணக்கம். கும்பராசி அன்பர்களுக்கான ஆகஸ்ட் மாத ராசி பலன்களை பார்க்க போகிறோம். இதுவரை ஜி கிரியேஷன் தமிழ் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவில்லை என்றால் இப்பொழுது பண்ணிக்கொள்ளுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் நீங்கள் ப்ரெஸ் பண்ணும்போது நாங்கள் எந்த வீடியோ போட்டாலும் உங்களுக்கு அது உடனுக்குடன் வந்து சேர்ந்துவிடும். இப்பொழுது கும்பராசி அன்பர்களுக்கு ஆகஸ்ட் மாதம் என்னெல்லாம் நடக்கப் போகிறது என்று பார்க்கலாம். பொதுவாக கும்பராசிக்காரர்களை பொறுத்தவரை அயராது உழைக்கக்கூடியவர்கள். எத்தனை துயரங்களும் துன்பங்களும் வாழ்க்கையில் வந்தாலும் கூட மீண்டும் மீண்டும் எதிர்த்து போராடக்கூடிய ஒரு அற்புதமான ஆற்றலை பெற்றவர்கள். தடைகள் வந்தாலும் சரி, வாக்குவாதங்கள் வந்தாலும் சரி, துரோகங்களால் சூழ்ந்திருந்தாலும் சரி, சிரித்த முகத்துடன் இருப்பதற்கு தயங்க மாட்டார்கள். இப்படிப்பட்ட குணாதிசயங்களை உடைய கும்பராசி அன்பர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் எதிர்பாராத இடத்திலிருந்து எதிர்பாராத உதவியை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கும். எதையும் ஒரு தரைக்கு பல தரை யோசித்து தான் முடிவெடுப்பீர்கள். அதனால் பெரும் பாதிப்புகள் எப்பொழுதுமே உங்களுக்கு வாழ்க்கையில் ஏற்படாது. ஏழரையில் நீங்கள் விரய சனியின் ஆதிக்கத்தில் இருந்தாலும் கூட விரயங்கள் எல்லாம் சுப விரயங்களாகத்தான் மாறிக்கொண்டிருக்கும், கவலை வேண்டாம். அதே நேரத்தில் பகைமை பாராட்டாமல் இருக்க பழக வேண்டும் நீங்கள். அது மட்டும் உங்களிடம் இருந்து அகஞ்சுவிட்டால் எப்பேற்பட்ட சூழ்நிலையையும் சமாளிக்கக்கூடிய வெற்றி பெறக்கூடிய மிகப்பெரிய ஆற்றல் உங்களுக்கு கிடைத்துவிடும். எந்த நேரத்திலும் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் காரியங்கள் என்பது இந்த மாதத்தில் உங்களுக்கு கை கூடி வரும். சிலர் கட்டிய வீட்டை வாங்கக்கூடிய சூழ்நிலையோ அல்லது தனக்கென்று ஒரு புதிய வீட்டை கட்டக்கூடிய சூழ்நிலையோ கண்டிப்பாக உண்டு. அதுவும் இந்த மாதத்தில் உங்கள் மனதிற்கு பிடித்த அளவில் அந்த வீடு அமைந்துவிடும். அந்த வீட்டிற்கு போனதற்கு பிறகுதான் உங்களுக்கு பல அதிர்ஷ்டங்கள் வாசல் கதவை தட்டப்போகிறது. கணவன், மனைவி, குழந்தைகள் என்று மகிழ்ச்சியான வாழ்க்கை கும்பராசி அன்பர்களுக்கு காத்திருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும். இதுவரை எப்படி இருந்தாலும் சரி, எத்தனை நாடுகளுக்கு ஓடி ஓடி நீங்கள் உழைத்தாலும் சரி, இனி மனைவி குழந்தைகளுடன் இணைந்து சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழப்போகிறீர்கள். அதற்கு எல்லா விதத்திலும் உங்களுடைய குலதெய்வங்கள் உங்களுக்கு துணையாக இருக்கப் போகின்றன. ஏதாவது புது தொழிலை ஆரம்பிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருந்தாலும் கூட அதையெல்லாம் நீங்கள் வரும் நவம்பர் மாதத்திற்கு மேல் தொடங்கினீர்கள் என்றால் மிகப்பெரிய வெற்றி கிடைத்துவிடும். எல்லா வகையிலும் நன்மைகள் உண்டாகக்கூடிய காலகட்டம். உத்தியோகம் பார்ப்பவர்களுக்கு உத்தியோகத்தில் பெரும் மகிழ்ச்சியும் வளர்ச்சியும் கிடைக்கக்கூடிய ஒரு நேரம் என்று சொல்லலாம். உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை எப்பொழுதும் உங்களுக்கு இருப்பது போல்தான் இப்பொழுதும் இருக்கும். உங்கள் குடும்பத்தாரின் உடல்நலனிலும் நீங்கள் சற்று கவனமாக இருந்தீர்கள் என்றால் மிகப்பெரிய பாதிப்புகள் அவர்களுக்கு ஏற்படாது. எப்பொழுதும் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தையோ குலதெய்வத்தையோ ஜபித்து கொண்டே இருங்கள். எல்லாம் உங்களுக்கு நல்லதாக நடக்கும். நன்றி, வணக்கம்.